ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ்ன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிஃப்டி 100 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கூடவே சன் ஃபார்மாசூட்டிக்கல் அலகாபாத் பேங்கோட கியூட்டு ரிசல்ட்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 13/11/2018 இன்னைக்கு பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்எஸ்சி பார்த்தோம்னா 10582 அப்படிங்கிற லெவலில் 100 புள்ளிகள் உயர்ந்து கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 41 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 9 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோன்னா பேங்க் செக்டர் 222 புள்ளிகள் உயர்ந்து 25768 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பிஎஸ்சி பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% கிட்ட 331 புள்ளிகள் உயர்ந்து 35144 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாம் இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்களை சேனல் பேஜ்குள்ளே கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த அபவுட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நாம் க்ளோசிங் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போனதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் வந்து மிடில் ஆஃப் த டைமில் எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி ஃபேவராக இருந்தது, யூரோப்பியன் மார்க்கெட் ஃபேவராக இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயிலோட இறக்கம் இதெல்லாமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுக்கு காரணம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ க்ளோசிங் பெல்லில் அவங்க சொன்ன விஷயம், 1305 ஷேர்ஸ் வந்து அட்வான்ஸாகவும், 1283 ஷேர் டிக்ளைனாகவும், 150 ஷேர் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கூடவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, பியர்சிங் பேட்டர்ன் அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலை அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டோட முதல் பகுதி நெகட்டிவாகவும், ஸோ மார்க்கெட்டோட இரண்டாவது பகுதி பாசிட்டிவிட்டியாகவும் க்ளோஸ் ஆனது தான் இந்த பேட்டர்னை குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் வந்து ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலாகவும், செகண்ட் செக்டாரோட கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலில் போனதை வந்து இவங்க இந்த பேட்டர்னை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் மார்க்கெட்டோட ரிவர்சல் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டோட அடுத்த க்ரூஷியலான சப்போர்ட் வந்து 10440 அப்படிங்கிற லெவலில் இருந்து 10333 அப்படிங்கிறத நாம் சப்போர்ட் லெவலாக பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும், அடுத்த கட்டமாக 10650 10700 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸோட ஃபீல் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன்ஸாக குறிப்பிட்டிருக்கிறது ரோபஸ்ட் ஐஐபி டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பரும், அதுக்கப்புறமா கூல் ஆஃப் இன் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் நமக்கு ஃபேவராக இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டை நமக்கு பாசிட்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம் மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான ஸ்டாக்ஸுங்களை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 HR மோட்டார்ஸ் 6% கெயின் ஆயிருக்கு, IOC 4% கெயின் ஆயிருக்கு, BPCL கிட்டத்தட்ட 4% கிட்ட கெயின் ஆயிருக்கு, ஹின் பெட்ரோ 3%க்கு மேலே கெயின் ஆயிருக்கு, NTPC 3%க்கு மேலே கெயின் ஆயிருக்கு, சன் ஃபார்மா 4%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு, டாடா மோட்டார்ஸ் 3%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 2% மேலே டவுன் ஆயிருக்கு, பவர் கிரிட் 1% டவுன் ஆயிருக்கு, சிப்லா 0.82% டவுன் ஆயிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் மார்க்கெட்டோட டாப் லாஸஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூவில் இருக்கிறது டாப்பாக ரிலையன்ஸ், SBI பேங்க்கு,
HDFC, ICICI Bank, Jet Airways, HR Motors, Axis Bank, Sun Pharma, Bajaj Finance, அதுக்கப்புறமா ஆட்டோ ஃபார்மா. வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா இருக்கிறது ஆர்காம், பேங்க் இந்தியா, அலகாபாத் பேங்க், இன்ஃபிபீம், பிசிஜே ஜுவல்லர்ஸ், அதுக்கப்புறம் என்சிசி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, எஸ்பிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், சுஸ்லான். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ்ல அண்டர்லையிங்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா, டாடா ஸ்டீல், மாருதி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டைட்டன், அப்போலோ டயர், டாடா மோட்டார்ஸ், என்சிசி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி போன்ற பங்குகள் எல்லாமே வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அண்டர்லைங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்எஸ்சி இந்தியா டாட் காமில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இன்னைக்கு 52 weeks low, 52 week high low பார்க்கலாம். 52 week high எலக்ட்ரோ ஸ்டீல் லிமிடெட் 52 week high டச் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு இன்னைக்கு 52 weeks high டச் பண்ணியிருக்காங்க. சகுமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் இந்தியா லிமிடெட், விந்தியா டெலிலிங்க்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து லிண்டே இந்தியா லிமிடெட், கேலன் மெட்டல் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாமே 52 week high டச் பண்ணியிருக்காங்க. 52 week low குறிப்பிட்டு சொல்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது matrimony.com வந்து இன்னைக்கு 52 week low டச் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஜா வெஞ்சர்ஸ் லிமிடெட் 52 week low டச் பண்ணியிருக்காங்க. ஜிஇடிஎன்டி லிமிடெட், அதுக்கப்புறம் இந்தியா லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து குறிப்பிட்டு சொல்கிற ஸ்டாக்ஸில் 52 week low டச் பண்ண ஸ்டாக்ஸில் இருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத சார்ட்டில் பார்க்கலாம். 5 minutes ஷார்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்திலேயே ட்ரேட் ஆயிருந்தாலும் சிறிது நேரம் கழிச்சு ஒரு நல்ல புல்லிஷை கொடுத்ததை நம்ம இங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு டே கேண்டில் மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பதிவு செஞ்சுருக்கிறதையும் இங்கே நாம் கவனிக்கலாம். 10,452 அப்படிங்கிற லெவலுக்கு பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 10,594 வரைக்கும் ஹை போயிட்டு 10,442 லோவை கட் பண்ணாமல் 10,582 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி வந்து இன்னைக்கு 13ஆம் தேதி கேண்டில் பதிவு செஞ்சுருக்கிறத நாம் இங்கே கவனிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான Q2 ரிசல்ட் ஆன கம்பெனிஸ் பார்த்தோம்னா சன் ஃபார்மசூட்டிக்கல் நெட் லாஸ்னு Q2 ரிசல்ட் 2nd காலாண்டு அறிக்கை வந்திருக்கு. 218 கோடிக்கு மேலே இந்த செப்டம்பர் குவார்ட்டர் லாஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களும் தன்னுடைய 2nd காலாண்டு அறிக்கையை லாஸ்ன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அலகாபாத் பேங்க்கு அவங்களும் Q2 ரிசல்ட் 2nd காலாண்டு அறிக்கை நெட் லாஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஆல்ரெடி வந்து ரிலையன்ஸ் கம்பெனி ஜியோ, ஸோ ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மொபைல் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்து ஸோ இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ யாரை பார்த்தாலுமே வந்து நிறைய பேர் ஜியோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 வருஷத்தில் ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு முன்னிலையான இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவிச்சிருக்க விஷயம் என்னென்னா, ஒடிசால நடந்த முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்ற அவரு அதிகாரப்பூர்வமா புதிய வணிக தளத்தினை உருவாக்க உள்ளதா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்க இருக்கும் இந்த திட்டத்தோட கீழே நாடு முழுவதிலும் இருந்து 3 கோடி வணிகர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்ஸ்லலாம் எப்படி நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம், ஸோ அதுக்குள்ளே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நுழைய போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கரண்ட்டாக குளோபல் க்ரூட் ஆயிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் வந்து US மார்க்கெட் 200 புள்ளிகள் டவுனில் இருக்குது, கிட்டத்தட்ட 3% கிட்ட டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து நிக்கி எல்லாமே வந்து டவுனில் இருக்குது, நிக்கி 2% மேலே டவுனில் இருக்குது. அடுத்து நாம் அதிகமாக கவனிக்கிற நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 14 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ மதியத்துக்கு அப்புறமா நடந்த ஒரு அப்பு நடுவில் இப்போ அகெயின் வந்து ஒரு இறக்கத்தை தான்
கொடுக்குது நம்மளோட எஸ்டிஎக்ஸ் நிப்டி. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோல பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் 58.69 கரண்டா இருக்கு. கிட்டத்தட்ட இன்னையோட டே ஹை 59.34 அப்படிங்கிற லெவல தொட்டுட்டு டே லோவா 58.24 இருக்கு. அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் யூஎஸ்டி ஐஎன்ஆர், அது நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 0.24 இறங்கி இருக்கு. 72.69 கரண்டா நம்மளுடைய ரூபாய் மதிப்பு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இப்ப நாம பார்த்த எல்லா விஷயங்களும் 13/11/2018 வாரத்தோட ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைஞ்சது அப்படிங்கறதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்க இந்த மார்க்கெட்டை பத்தி ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ இந்த வீடியோவை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல இருந்து வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே.